Hi guys, welcome back to our channel. So, we are going to go to Chennai. We are going to a super pet shop. We are going to pet shop Annai Aquarium. So, we are going to dog fish. We are going to dogs. We are going to imported dogs. So, we are going to go to Chennai. We are going to go to Chennai. We are going to go to So, ஷாப்ங்கும் போது வந்து பாத்தீங்கனா இவங்க கிட்ட குவாலிட்டியா இருக்குது அப்படிங்கறது இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. ஏனா オリジナル ப்ரீட் மட்டும் தான் இவங்க ஷாப்புக்கு கொண்டு வராங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்டா இருந்ததா நீங்க டாக்டர் கிட்ட கூட போய் நீங்க வந்து டயலிஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கு. இந்த வீடியோவும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இப்ப பாக்குற ப்ரீட் வந்து பாத்தீங்கனா காக்கப்பூ காக்கப்பூ ஆமா bro டிஃபரண்டா ஆமா இது காக்கர் ஸ்பானியல் அண்ட் பூடலோட mix தான் அந்த breed ஆஹா இதோட கொஞ்சம் ஹேரியா தெரியும் இல்ல கர்லியா இருக்கும் இதோட ஹேர் வந்து கர்லியா एक्चुअली பூடலோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்லியா இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா clear-ஆ தெரியும் நிறைய ஹேர் இருக்கு bro ஆமா 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 அதான் காக்கர் ஸ்பானியல் உங்களுக்கு அது லாங்கர் வெரைட்டி தான் ஆனா அது இயர் வந்து பெருசா இருக்கும் ஆமா இயர்ஸ் பெருசா இருக்கும் அதான் உங்களுக்கு இயர்ஸ் பாத்தீங்கன்னா காக்கர் மாதிரி இருக்கும் Actually, poodle ko year per zada rakho. Okay, idhe na evlo age bro. Ipo 40 days agudhu bro. 40. Kakapu. Cocker spaniel and poodle oda mix. Okay, idha pathi konjam solunga bro. Idhu indoor breed dhaan bro. Romba or active ana breed. Indoor la valakkuradhukku romba or apt ana breed. Flats apartments indha mari culture la irukavangalukku romba or apt ana breed. Okay. Namba oorla indha mari dogs vechirukangala? Indha mari romba rare. Rare. Ippa dhaan naanga pudusa kondu varom. I am a breed. இது ஹைட் அப்படி ஜெயின்டா வருமா எப்படி இல்ல एक्चुअली இது வந்து ரெகுலரான ஒரு ஹைட் வரும் ஹைட் Normal maintenance, na. First or 90 days varaikum bath kudukka vena. Ungalkana cleansers varudhu. Adu pottu just clean pannittu wipes eduthu wipe panni vittu. Rendu vaccine mudichadukaprama da or 90 days aagum. Indha mari dog accessories ungalkitta kedaikumla? Accessories, food, medicines, supplements idellame namakitta irukku. Namakitta irukku. The breed name Husky bro. One time paathadhu romba bulk a irukku. Nalla heavy size breed. Heavy size. Woolly coat Husky. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஐஸ்ல இருக்கு இது ரொம்ப ஹேரியா இருக்கும் bro இது உள்ளி கோட்னாலே ஹேரி ப்ரீட் தான் bro இது கொஞ்சம் மெயின்டனன்ஸ் அதிகமான ப்ரீட் தான் இது உங்களுக்கு போன் ஹெவியா இருக்கு இது ஹெவி போன் தான் ஹெவி போன் ப்ரீட் நல்ல கொஞ்சம் ஹெவி சைஸ் வரும் மேக்ஸி ப்ரீட் தான் இது மேக்ஸி அண்ட் லார்ஜ் ப்ரீட் இது பண்ண மெயின்டே இது எவ்வளவு டேஸ் ஆகுது இப்போ கரெக்ட்டா 40 டேஸ் ஆகுது bro மேலிங்களா ஆமா மேல் பப்பி 40 டேஸ் ஆகுது இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்டர் ஃபுட் கொடுத்து தான் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப் டு 90 டேஸ் வரைக்கும் ஸ்டார்டர் ஃபுட் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹோம் ஃபுட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே இவங்களுக்கு நம்ம வாங்கிக்குவோம் ஏசிலாம் தேவையா கண்டிப்பாக ஏசி தேவை ஏசி தேவை தான் இந்த ப்ரீட் வளர்க்குறது கொஞ்சம் காஸ்ட்லியான ஹாபி தான்
ஏசி கண்டிப்பாக தேவை. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கஷ்டம், அந்த ப்ரீடுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதனுடைய ஆரிஜினே பார்த்தீங்கன்னா சைபீரியா, அதனால தான் இந்த அஸ்கியே பார்த்தீங்கன்னா சைபீரியன் அஸ்கி தான் சொல்லுவாங்க. அந்த நேம்லேயே வந்து அதனுடைய ஆரிஜின் வந்துடும். அதனால அக்ரஸிவ்னஸ் சுத்தமா இருக்காது. எந்த ஒரு டாகுக்குமே அக்ரஸிவ்னஸ் எப்போ வரும்னா, அதனுடைய டெரிட்டரியில புதுசா ஒரு ஆள், மர்மமான ஒரு ஆள் வந்தாலோ, இல்ல அதனுடைய டெரிட்டரி வந்து அந்த இடம் பாதிக்குது புதுசா ஒரு ஆளா இல்ல அப்படின்ற ஒரு இது வந்தால் தான், இன்ஸ்டிங்க்ட் வந்தால் மட்டும்தான் அது வந்து கொலைக்கும் கத்தும் கடிக்க வருமே. மெயினாக பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிடும்போது அதனுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணி வச்சுக்கும். சாப்பிடும்போது யார்ட்டையுமே பங்கு போட விரும்பாது அந்த ஃபுட்டை. அந்த ஃபுட்பாலில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபுட்பாலில் நகத்தினாலோ ஃபுட்பாலில் கை வச்சா மட்டும்தான் அந்த டாக் வந்து கடிக்க ஆரம்பிக்கும். ஆமாம் சாப்பிடும்போது மட்டும் மெயினாக. நம்ம இப்போ பார்க்குறது ஜெர்மன் ஷெப்பர்டு, அதனுடைய பேர்லேயே வந்து அதனுடைய ஆரிஜின் இருக்கு. அறிமுகம் தேவையில்லை. இது வந்து ஜெயிண்ட் பிரீட் தான் அது. ஆமாம் லெக்கே பார்த்தீங்கன்னா லைவி சைஸாக இருக்கும். இது லாங் கோட் பப்பி தான், இது ஜெர்மன் ஷெப்பர்டில் லாங் கோட் பிரீட். இது இப்போ நிறைய முடியுது. ஆமாம் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமான பிரீட் தான். கோட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாங் கோட் பிரீடு புஷ் கோட்டும் லாங் கோட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான், லாங் கோட்னாலும் புஷ் கோட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். சில பேர் லாங் கோட்டு புஷ் கோட்டு அப்படின்னு வேற வேற குழப்பிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான், ஒன்று வந்து ஷார்ட் கோட்டு, ஒன்று ஸ்மூத் கோட்டு, இன்னொன்று வந்து லாங் கோட். இவங்க வந்து லாங் கோட், இது லாங் கோட் வெரைட்டி. ஓகே இவங்க எப்படி மேலா? இது மேல் பப்பி. நம்ம சொல்றது எல்லாத்தையும் அப் டு 250 வேர்ட்ஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறமை இருக்கு டாக்ஸ்க்கு. ஓகே ப்ரோ. ஸோ இவங்க எப்படி மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம் இவங்க எப்படி கார்டிங்? கார்டிங் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ப்ரீடு. கண்டிப்பாக இது வந்து ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்க ஏற்ற ப்ரீட் கிடையாது. டைல்ஸ் தரையில் கண்டிப்பாக விடவே கூடாது. டைல்ஸில் விடவே கூடாது. ஏன் இந்த மாதிரி லார்ஜ் ப்ரீடு, இந்த மாதிரி மெயினாக ஷெப்பர்டு ஏன் விடக்கூடாதுன்னா, அதனுடைய பின்னாடி லெக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு தான் வரும். அது இதனுடைய யூனிக்கான ஒரு இது. ஓகே அதனுடைய உடலமைப்பே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த லெக் வளைஞ்சு தான் வரும் அந்த லெக்கே. ஸோ அதனால் டைல்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் விட்டோம்னா பின்னாடி லெக் வளைய ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கு மெயினாக அந்த ஹிப் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கான ப்ராப்ளமே அங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைல்ஸு வெட் ஃப்ளோரில் விடாதீங்க. ஈரமான தரையிலையும் டைல்ஸ்லையும் விட்டால் அதுக்கு ஆபத்து. நார்மலான ஃப்ளோரில் தாராளமாக விடலாம். ப்ளஸ் வந்து அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குது, இப்போ இண்டிவிஜுவல் வில்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பிரீட். ஆனால் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ளாட்ஸில் டைல்ஸ் இருக்குது அப்படின்னா டைல்ஸ் ஃப்ளோரிங்கில் விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இவங்க நம்ம என்ன ப்ரைஸில் தரோம்? நம்ம 25,000 வரும் ப்ரோ. 25,000 நார்மலாக ஷெப்பர்ட் 25,000 தானா? இல்லை நார்மலாக வந்து 8,000 10,000 கூட இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இவங்க ரொம்ப நல்ல ஹெவி லார்ஜ். இது வந்து ஆக்சுவலாக ஹெவி சைஸ் ப்ரீடு. இது வந்து உங்களுக்கு புஷி ஆக்சுவலாக இந்த லாங் கோட்டுக்காக தான் இந்த ப்ரைஸ். லாங் கோட் அண்ட் அந்த ஹெவி போனுக்காக தான் இந்த ப்ரைஸ். அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ப்ரீடு. அறிமுகம் தேவையில்லை. இப்போ ஜிட்ஸு நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. டாய் ப்ரீடு, ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வரைக்கும் கடிச்சு நான் கேள்விப்பட்டதில்லை. வாய்ப்பும் ரொம்ப குறைவு. ஏன்னா இதுவே இட்ஸ் அ மேன்மேட் ப்ரீட் தான். இதுவே கண்டிப்பாக கோவம் வரும். எப்பயுமே டாக்ஸுக்கு உண்டான ஒரு இயல்பான குணமே அதுதான். அந்த டெரிட்டரி உள்ள புதுசாக யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக கோவப்படும். அப்படி இல்லைனா நம்மளுடைய கண்டிப்பாக கோவப்படும்னா கொலைக்கும். கொலைக்கும் கண்டிப்பாக கடிக்காது. அந்த டெரிட்டரி உள்ள யாருனா வராங்க, அவனுடைய டெரிட்டரி உள்ள புதுசாக அறிமுகம் இல்லாத ஆளுங்க யாருனா வராங்கன்னா கண்டிப்பாக கத்துவான், கொலைப்பான், சவுண்டு கொடுப்பான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கும் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் தான் இந்த மாதிரி இந்த ப்ரீட்ஸ் எல்லாமே. நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறது அதுக்கும் வந்து கண்டிப்பாக சவுண்டு கொடுப்பான். அந்த பார்க்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓ சூப்பர். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவ் தானே? ரொம்ப ஒரு ஆக்டிவான ப்ரீடு. ஓகே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹேர் கட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, பண்ணலாங்களா? ஆக்சுவலாக இந்த ஷிட்ஸுக்கு நம்ம எப்படி வேணாலும் ஹேர் கட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே அதனால இதுக்கு எதுவும் டிஃபெக்ட் ஆகாது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 120 டேஸ் வரைக்கும் மட்டும் நம்ம க்ரூமிங் இதெல்லாம் பண்ணாமல் வச்சுக்கணும். க்ரூமிங் மீன்ஸ் இந்த ஹேர் கட் இதெல்லாம். அப்புறமா நம்ம வளர வளர அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பண்ணுற மாதிரி தான். ஒன்லி ஒரு ப்ளேஃபுல் டாக் மட்டும்? ஆமாம் ரொம்ப ஒரு டாய் ப்ரீடு, ரொம்ப ஒரு ப்ளேஃபுல்லான ஒரு ப்ரீடு.
ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ணுற ஒரு கேபிலிட்டி இருக்குங்க. எல்லா டாக்ஸுக்குமே அது இருக்குது. டாக்ஸுக்கு உண்டான இயல்பான குணமே அது தான். ஓகே, அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. டேஸ்ட் பட்ஸ் மட்டும்தான் ரொம்ப கம்மி. நம்மளோட கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப கம்மி, ஸ்மெல்லிங் பவர் நம்மளோட ஒரு 40 டைம்ஸ் அதிகம் எல்லா டாக்ஸுக்குமே. இவங்க என்ன ரேஞ்ச் வராங்க? 20,000 வருது. 20,000. குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? ஆ, டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி, டிஃபர் ஆகும். அப் டு 25,000-30,000 வரைக்கும் இருக்குது ப்ரீட்ஸ். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மீடியமான ஒரு குவாலிட்டி. ஆமாம், நார்மல் மீடியம் குவாலிட்டியில் ப்ரோ. இது நல்ல குவாலிட்டி, ஷோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மல் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸிங். இவங்க வந்து கொஞ்சம் ஷோ குவாலிட்டி. ஆமாம், இது நல்ல குவாலிட்டி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஒரு பந்து மாதிரி இருக்கும். இது ட்ரை கலர் தான், ட்ரை கலர் தான். இந்த பிளாக்கு, லிவர் அண்ட் ஒயிட், இதுதான் ட்ரை கலர். லேப்ரடார் அறிமுகம் தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து மில்க் கலராக இருக்காங்க. ஃபான் கலர் ப்ரோ, ஃபான் கலர், ஃபான் கலர் லேப். இது இவங்க எப்படி ப்ரோ, ஹெவி போன், நான் ஷார்ப் போன்? இது ஆக்சுவலாக ஹெவி போன் பப்பி தான். இது ஹெவி போன் பப்பி தான். எப்படி டெய்ல் எப்படி ப்ரோ? இது ஷார்ட் டெய்ல் தான். ஷார்ட் டெய்ல் தான், ஷார்ட் டெய்ல் பப்பி. இதில் லாங் டெய்ல் வர்றது வந்து ஆக்சுவலாக பியூர் ப்ரீடில் லாங் டெய்ல் வராது. ஒரு ஒரு சிலது இந்த கிராஸ் ப்ரீட் அந்த மாதிரி இதில் தான் லாங் டெய்ல் வரும். இவங்க வந்து எப்படி நம்ம ஒரிஜினல் லேப் கண்டுபிடிச்சோம்? இதனுடைய ஆரிஜின் வந்து யூகே, இங்கிலீஷ் ப்ரீட் தான் இது. இதில் ஒரிஜினல் வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து இந்த ஹெட்டு தான், அந்த ஆப்பிள் ஹெட்டு, இயர்ஸ் இந்த மாதிரி வரும், டெய்லு, லெக்கு. இந்த லெக்கை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் வந்து நம்ம தூக்கும் போதே நம்மளே ஃபீல் பண்ணலாம், ரொம்ப பல்கி இல்லையா, அந்த சைஸை வச்சு நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட சாக்லேட் அந்த மாதிரி கிடைக்கும்? இது நாலு கலர்ஸில் வருது ப்ரோ, ஒயிட்டு, ஃபானு, பிளாக் அண்ட் சாக்லேட், ஃபோர் கலர்ஸில் வருது. இப்போ நம்மள்கிட்ட சாக்லேட்டும் அவைலபிளாக இருக்கு? ஆன் ரிக்வஸ்ட் கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுப்போம். இப்போதைக்கு ஒயிட் அண்ட் ஃபான் அவைலபிள், ஒயிட் அண்ட் ஃபானும் அவைலபிள் இருக்கு. ஓகே, கோல்டன் ரெட்ரைவர் ப்ரோ, ஒரு இங்கிலீஷ் ப்ரீட், ஆரிஜின் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட். நல்லா ஹெவி சைஸ் குவாலிட்டி தான் ப்ரோ, நம்மளை பொறுத்த வரைக்கும், ப்ரீடை பொறுத்த வரைக்கும் 100% கேரண்டி தான். ஆனால் வந்து ரிப்பீட் பொறுத்தவரைக்கும் நிறைய சிக்காக வருது அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்குது ப்ரோ, ஃபுட் மெயின்டெனன்ஸ் அண்ட் அவங்களுடைய க்ரூமிங்கு, இது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு குட்டி நல்லாயிருக்கும். இது ரிப்பீட் இன்ப்ரீடிங் எதுவும் நடக்குது? ரெட்ரைவரே ஆக்சுவலாக இன்ப்ரீடிங்கில் வந்த ஒரு இது தான், ப்ரீட் தான். முன்னாடி சொன்ன மாதிரி லேப்ரடார் ரெட்ரைவர் அண்ட் ஐரிஷ் செட்டர், அந்த ரெண்டுலேயும் மிக்ஸ் ஆகி வந்த ப்ரீட் தான் கோல்டன் ரெட்ரைவர். அதுதான் நம்ம இப்போ கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து டார்க் கோல்டுங்களா? ஆமாம், இது டார்க் கோல்டு. இதில் வந்து நமக்கு மில்க் இருக்குங்களா? மில்க் ஒயிட்டு. ஆமாம் ப்ரோ, மில்க் ஒயிட் வரும், ஃபான் வரும், நிறைய டார்க் காஃபி கலர்ஸ். இப்போ நம்ம வாட்டர் பப்பீஸ் எல்லாமே சேலுக்கு தான் இல்லை? ஆமாம் ப்ரோ, எல்லாமே சேலுக்கு இருக்கிற பப்பீஸ் தான். இதில் வந்து மேல் 20,000 வரும், ஃபீமேல் 18,000 வரும். குவாலிட்டி வைஸ் 100% கேரண்டி. கேசிஐ கேட்டால் அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். கேசிஐ சர்டிஃபிகேட் இது மைக்ரோசிப்போட சேர்ந்து வந்துடும். அதர் ஸ்டேட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ஆல் ஓவர் சவுத் இந்தியா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சென்னைக்குன்னா நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான், ஃப்ரீ ஹோம் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி ஆல் ஓவர் சென்னை. நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஆல் ஓவர் சென்னை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் தான் நம்ம பண்ணுறது இல்லை. ஒரு அட்டென்ஷன் சீக்கரான ஒரு ப்ரீட் தான். இவங்க வந்து பிளேஃபுல்லான டாக் தான், ஆனால் வந்து கொஞ்சம் ஜெயின் ப்ரீடாக வருவாங்க. லார்ஜ் ப்ரீட், மேக்ஸி அண்ட் லார்ஜ் ப்ரீடு. ஜெயின்ட் ப்ரீட்னா அந்த ராட்டு இதுதான் ஜெயின்ட் ப்ரீடில் வரும், செயின்ட் பெர்னார்டு இதெல்லாம். ஆமாம், மேக்ஸி அண்ட் லார்ஜ் ப்ரீடு. ஓகே, இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் செட் ஆகிருக்கும். அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஃப்ளாட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஆப்டான ப்ரீட் தான், ஆப்டாக தான் இருக்கும். ஓகே, நோ இஷ்யூஸ். இவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைஸ் அதிகமாக போட்டு பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா சைஸ் அதிகமாகிட்டே போவாங்க. நம்மள மாதிரி அவங்களுக்கும் டயபெட்டிஸு, ஒபீஸு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஆக்சுவலாக இது டாய் ப்ரீட் கிடையாது, மீடியம் சைஸ் ப்ரீட். மீடியம் சைஸ். இவங்க அக்ரெசிவாக இருப்பாங்க அப்படிங்களோ? கண்டிப்பாக கிடையாது, கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஆக்டிவ், சுட்டி, சேட்டை, பயங்கரமான சேட்டையான ஒரு ப்ரீட், பயங்கரமான சேட்டையான ஒரு ப்ரீடு. ட்ரைனர்ஸ் கிட்டே கூட இவங்களோட இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ட்ரைனரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்மெல்லிங் பவரை வச்சு தான் அது சாப்பிட்றது, ஸ்மெல்லிங் பவரை வச்சு தான் அந்த பூப் போகிறது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் டெரிட்டரி மார்க் பண்ணி வச்சுருப்பான். எங்கே அந்த ஸ்மெல்லு வருதோ கரெக்டாக அங்கே தான் போய் போக ஆரம்பிப்பான். ஒரு 3 times ரவுண்ட் அடிப்பார், ரவுண்ட் அடிச்சுட்டு போவார், சாப்பிட்டோன்னு போக ஆரம்பிப்பார், சாப்பிட்டு முடிச்சு போவார், தூங்கி எழுந்த உடனே
விளையாடி முடித்தோம். இந்த ஒரு மூணு நாலு அக்கேஷன்ஸ் இருக்குது, அந்த டைமில் மட்டும்தான் கரெக்டாக போக ஆரம்பிப்பார். அதே மாதிரி இந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ போகும்போது கூட நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டே தான் பூ போவாங்க. நம்மளை நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்மளை பார்த்துக்கிட்டே தான் பூ போவாங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம அந்த 40 டேஸ் 38 டேஸ் 40 டேஸில் எடுக்கும்போதே நம்மளை வந்து மதராக நினச்சிக்கும் அந்த பப்பீஸ் எல்லாமே. நம்மளை மதராக நினச்சிக்கிட்டு பூ போகும்போது கூட நம்ம பார்க்கலாம், நம்மளை பார்த்துக்கிட்டு அதோடய ஐஸை பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தைரியமாக போவோம். டால்ஃபிஸ் பர்ஷியன் கிட்டனில் பைக் கலர், இது பைக் கலர்னால் இந்த ஜிஞ்சர் அண்ட் ஒயிட்டு, ஜிஞ்சர் அண்ட் ஒயிட் கலர் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வேன் கிட்டனும் இதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. வேன் கிட்டன் சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வேன் பர்ஷியன் கிட்டன் அது பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும் ஜிஞ்சர் இருக்கும், டெயிலில் ஜிஞ்சர் வரும், பாடி ஃபுல்லாக ஒயிட் வரும். இது ஃபுல்லாக அந்த ஜிஞ்சர் வந்ததுனால இது வந்து பை கலர் ஜிஞ்சர் அண்ட் ஒயிட் பர்ஷியன் கிட்டன் டால் ஃபேஸில். இது வந்து லாங்கர் வெரைட்டி தான், லாங்கர் வெரைட்டி. இப்போ கரெக்டாக ஒரு 42 டேஸ் இருக்கும். ஆமாம், குயிக்காக நம்மகிட்ட அடாப்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் தான், நம்மகிட்ட நல்லா பழகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் பர்ஷியன் கிட்டன் தான், பர்ஷியன் கிட்டனில் ட்ரிபிள் கோட்டட் கிட்டன், ட்ரிபிள் கோட்டடில் லாங்கர். ஆமாம், உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் ஹெவி சைஸ் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ வெயிட் இருக்காது. அதனுடைய கோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு பெருசாக தெரியும், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஹிமாலயன் கிட்டன் சொல்லுவாங்க. இது ஏன் ஹிமாலயன் கிட்டன்னு சொல்கிறோன்னா பர்ஷியன் அண்ட் சயமிஸ் இது ரெண்டும் கிராஸ் ஆகி வர ஒரு வித்தியாசமான ப்ரீட். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும், ஃபேஸில் வந்து பிளாக் மாஸ்க் வரும், ஐஸ் வந்து ப்ளூ ஐஸ் வரும். இது ஏன் ப்ளூ ஐஸ் வருது அப்படின்னா அது சியாமிஸோட யூனிக்கான கலரே வந்து அதுதான், அந்த ப்ளூ ஐஸ் கிடைக்கும் இதில். அப்புறம் டெய்லில் வந்து பிளாக் வரும், பின்ன பாடி ஷேப்பில் இது வந்து லாங்கர் வெரைட்டி தான், ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி தான், லாங்கராக தான் வரும். ஃபேஸ் வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்கும், ஐஸும் ரவுண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர் இருக்குங்களா? ஆக்சுவலாக ஹிமாலயன்னா இது தான், இதுவும் பர்ஷியன் டால் ஃபேஸ் தான் ப்ரோ, இதுவும் பர்ஷியன் டால் ஃபேஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கிட்டன்னு, இது வந்து டாட்டா ஷெல். இது ஏன் டாட்டா ஷெல்னு சொல்கிறோன்னா கலர்ஸ் ஆஃப் மிக்சட் கலர்ஸ் வரும், ஜிஞ்சரு பிளாக்கு ஒயிட்டு இந்த மாதிரி மிக்சட் கலர்ஸ் வரும், அதனால் இது டாட்டா ஷெல்னு சொல்லுவோம். இது வந்து ஜிஞ்சர், ஜிஞ்சர் பியூர் ஜிஞ்சர் கிட்டன், ஜிஞ்சர் கலர் கிட்டன். அந்த கலரோட நேம் தான் வந்து ஜிஞ்சர்னு சொல்கிறோம் அந்த கட் டேர்ம்ஸில். இது வந்து பர்ஷியனில் ட்ரெடிஷ்னல் லாங்கர் வெரைட்டி தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பர்ஷியன் கிட்டன்ஸ் எப்போதுமே இங்கே அவைலபிளாக இருக்கும், எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு 10 கிட்டன்ஸ் இருக்கும் அந்த செலக்ட் கண்டிப்பாக. ஓகே, ஸ்டார்டிங் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 நம்மக்கிட்ட இருக்குது கிட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், 8000 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8000 தான், இந்த டாட்டா ஷெல்லு இந்த ஜிஞ்சரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட செல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 தான்.